இந்து சமய அறநிலையத்தில் வந்து புதிய வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அது டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 7 டி சர்வீஸில் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தை சேர்ந்தவர் மட்டுமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், வேறு என்ன எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக பாரத் எக்ஸாம் சார்பாக ஸ்டடி மெட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதிய சமச்சீர்லேருந்து ஒரு வரி விடாமல் நம்ம ஒன்வேர்டு அடிப்படையில் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு, புவியியல், இந்திய தேசிகம் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஜஸ்ட்டு வந்து 50 ரூபீஸ் தான். அதே போல் வந்து தமிழுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 to 10 ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம், அதுக்கு மட்டும் 150. மற்றதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து 50 ரூபீஸ்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து 6 to 10 வந்து பாக்ஸ் நோட்ஸு, 6 to 10 புக் பேக் கொண்டு மட்டும் தனியாக வேணும், அது மட்டும் 100 ரூபீஸ் தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் சாட் பண்ணுங்கள், சாம்பிள்ஸ் வாங்கி பார்த்துட்டு கூட நம்மக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 42 வேகன்சி. போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3, தமிழ்நாடு ஹிந்தி ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள்ஸ் எண்டோமெண்ட்ஸ் சபார்டினேட் சர்வீஸ். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 20,600 75,900 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ட்டு லெவல் 10 ஸ்கேலப்பே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து டீட்டெயில்டாக வேகன்சி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது போல் வந்து டேட்ஸ் வந்து பார்த்துடலாம். லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுற டேட் என்னென்னா 17/6, அது June 17 வரைக்கும் டேட் இருக்குது. பேட்டர்ன் வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து 2 பேப்பராக வைக்கிறாங்க, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 10/9, அது September 10 வைக்கிறாங்க. அதே போல் பேப்பர் 2 வந்து இந்து மதம், சைவமும் வைணமும். ஸோ ஒரே நாளில் 10/9 தான் ரெண்டும் நடக்குது, காலை மாலை இரு வேளையில் நடக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம அவங்க மென்ஷன் பண்ணுற ஏஜ் லிமிட். ஸோ நம்ம வந்து இதுக்கு எப்படி வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ, அதே போல் 25க்கு மேற்பட்ட நபர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 25 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு இல்லை அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, அது டி நோட்டிஃபைட் கேண்டிடேட்ஸ், பிசி அண்டு டிஸ்ட்ரிபியூட் வீடியோஸ் ஆஃப் ஆல் கேஸ். ஓகேங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஆனால் மினிமம் வந்து எல்லாருக்கும் 25 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சரிங்களா, அதர்ஸ் இந்த கேட்டகரியில் வராதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டு வச்சு செட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 25க்கு மேலே. மற்ற கேட்டகரி அந்த ஓப்பன் கேட்டகரியில் தவிர்த்து மற்றவங்களுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஓப்பன் கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஸ்ட்டு பொசஸிய டிகிரி இன் ஆர்ட்ஸ், ஆர்ட்ஸில் டிகிரி படித்தவங்க அல்லது சயின்ஸ். சரிங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, அப்புறம் காமர்ஸ் ஆஃப் எனி யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ வந்து டிகிரி அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்புறம் வந்து காமர்ஸ் படித்தவங்க எல்லாமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபீஸு, விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் புதுசாக பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா, மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் வந்து விண்ணப்ப கட்டணமாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து முழு விலக்கு கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் இப்போ தான் வந்து முதல் 3 தடவை எழுத போகிறீங்கன்னா எம்பிசிக்கும் 3 தடவை ஃப்ரீ, அதே போல் பேக்வர்டு கிளாஸும் ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் ஃப்ரீ. சரிங்களா, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 2 டைமும், அது டிசபிலிட்டி பர்சனுக்கு முழு விலக்கும் கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் விலக்கும் கட்டண விலக்கு தராங்க. ஸோ அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், ஓஎம்ஆர் மெத்தடு. பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா கட்டாய தமிழுக்கு வந்து 100 கொஸ்டின்னு அதை வந்து 150 மார்க்காக கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க பேப்பர் 1. அதில் பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, இதில் வந்து பார்த்திங்கன்னா 75 வந்து ஜிகே ஜென்ரல் ஸ்டடீஸு, அப்புறம் ஆப்டிடியூட் மெண்டல் எப்படி 25 மார்க், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்னு 300 மார்க்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதே போல் பேப்பர் 2 வந்து இந்து மதம் பட்டப்படிப்பு தரம், சைவம் வைணமும் பட்டப்படி தரம், மொத்தம் வந்து 200 கொஸ்டின்னு அதை 300 மார்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா,
ஸோ இதுதான் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். வேறு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உண்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூலாம் கிடையாது சரிங்களா. அடுத்து டைரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் உண்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட தலைநகர்கள் தான் பெரும்பாலும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அந்தந்த மாவட்ட தலைநகர்கள் தான் பெரும்பாலும் இருக்குது. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அந்தந்த மாவட்ட தலைநகர் தான் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 சிலபஸ், அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் சிலபஸே அப்படியே தான் வச்சுருக்காங்க. இப்போ 10வது புத்தகத்தில் பகுதியாக இலக்கணம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 டாபிக் கொடுத்துருக்காங்க. பகுதியாக இலக்கியத்துலேயும் அப்படியே குரூப் 2வில் என்ன சிலபஸ், குரூப் 2 குரூப் என்ன சிலபஸோ அதை அப்படியே தமிழ் கொடுத்துருக்காங்க. பகுதி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இது அப்படி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 குரூப் 2 தமிழ் சிலபஸ் தான் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸுமே அதே வந்து 10 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸு. ஸோ இதில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து இந்த சிலபஸ் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு சரிங்களா. வேணுங்கிறவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க நினைக்கிறவங்க ஸோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பேப்பர் டூவில் வந்து இந்து மதம் தோற்றம், வரலாறு, வேதங்கள், உபநிடதங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இந்து மதம், சைவம், வைணவம் வந்து பட்டப்படிப்பு தரத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேப்பர் 2வுக்கான சிலபஸ் ஓகேங்களா. ஸோ இதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு யாருக்குன்னு தேவைப்பட்டுனா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.